வாகன தணிக்கையின் பொழுது ரூபாய் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். சென்னை குரோம்பேட்டை போக்குவரத்து காவல்துறையினர் நேற்று தாம்பரம் டிபி மருத்துவமனை அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அசோக் நகரை சேர்ந்த ஏழுமலை என்பவர் சுற்றுலா வாகனத்தை தாம்பரத்திலிருந்து குரோம்பேட்டை நோக்கி ஓட்டி வந்தார். அப்பொழுது போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் ஓட்டுநர் உரிமத்தையும் வாகன சாவியையும் பிடுங்கி 5000 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என கூறியுள்ளார். அதற்கு நான் மதுஅருந்தவில்லை, எதற்கு 5000 ரூபாய் கட்ட வேண்டும் என ஓட்டுநர் உதவியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கொடுத்த அறிவுரையின்படி மை தடவிய ரூபாய் 5000 பணத்தை உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரிடம் கொடுக்கும் பொழுது டிஎஸ்பி பாஸ்கரன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இதனையடுத்து அவரை குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் கிருஷ்ணகுமார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்பி வைத்தனர். குரோம்பேட்டை பகுதியில் வாகனத்தை வழிமுறித்து 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போக்குவரத்து உதவி ஆய்வாளர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் சக போலீசாரிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.